பிரதர். என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா? இதை விட பெட்டர் பிளேஸ் இருக்குது, வா நான் காட்டுறேன். நீங்களும் பிரச்சனையை மறக்கத்தான் குடிக்கிறீங்களா? நான் மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படிதான். ஜி, குடியும் போதும் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா குடிச்ச நல்லா இருக்கே ஜி. இன்னொரு பேக்கு போடுறியா? குடுக்குறவ நல்லா இருக்கும், ஆனா குடல் எரிஞ்சிடும், பாத்துக்கோ. வாட்டர் பேக்கெட் தண்ணி ஊத்துறேன்டா. ஊத்துருமா? ஊத்தாமே நல்லா தானே வச்சிருக்கே. இருக்கும் இருக்கும். ஒரு சிகரெட் கிடைக்குமா? பரவாயில்லையே, அடுத்த ப்ரொமோஷன் ரெடி ஆகிட்ட. நிறைய பிரச்சனை சொன்னியே, என்ன பிரச்சனை? என் பேர் பாஸ்கரன் ஜி. சரி, சார்ட்டா பாஸ்னு வாங்க. இபி ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். எல்லாரையும் போல காலையிலேருந்து சாமி கும்பிட்டு பரபரப்பாக சாப்பிட்டும் சாப்பிடாமையும் சாரோட்ட பிடிச்சி ஆஃபீஸ் போகிற சாதாரண ஆள்ஜி. இப்போலாம் ஆஃபீஸ் போகிறதுக்கே ஒரே வெறுப்பாக இருக்கு ஜி. காரணம், என் சூப்பரிண்டென்ட்டு பேர் குரியன். இந்த அங்காடி தூர் படத்தில் இந்த கருங்காலின்னு ஒரு சூப்பர் ஹீரோ வருவான்ல, அவனோட பயங்கர டார்ச்சர் ஜீவன். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பிகாம் பாஸ் பண்ணுவேன் ஜி நான். என்ன போய் ஒரு நாய விட கேவலம் நத்துவாஞ்சி அந்த கடுவம்புன. ஒண்ணு இல்லஜி, போன வாரம் ஒண்டா லெட் போயிடுந்து சீட்ல உட்காந்தேன். யோ, இங்க வாயா சார். எங்க போயிட்டு வர? ஒன்டா லெட் போனோம் சார். ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போனோம், உனக்கு தோணலையா? இதெல்லாம் வீடா இல்ல ஆபீஸா? ஒரு டிசிப்ளின் வேணா. இன்னைக்கு சாயங்காலத்துல 97-98 கரண்ட் பில் ரெவன்யூ டீடைல்ஸ் வேணும். போயிடு போயா. நீங்க அவன் அப்படி திட்டானு அடுத்த நாள் அவங்கிட்ட பர்மிஷனுக்காக போய் நின்னு சார். என்னையா ஒன்டா லெட் போனோம் சார். உங்க வீட்டுல டயலட் பாத்ரூம் எதுவுமே இல்லையா? எல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்குவியா? நான் என்ன சூப்பரண்டா இல்ல டீச்சரா? போய. எனக்கு மட்டும் எந்த அவமானம் இல்லாச்சு. எங்க ஆபீஸ்ல வசந்தின்னு ஒரு டெம்பரரி ஸ்டாஃப், ஏழ பொண்ணு. ஒரு நாள் ஓவர் டியூட்டின்னு ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை மட்டும் இருக்க வச்சு அந்த பொறுக்கி ராஸ்கல். இனிமே என் கிட்ட வந்து செருப்பு பிஞ்சிடும். சரியா காத்திருந்து பாஸ்டிங் வர நேரத்துல அந்த வசந்தி பொண்ணுக்கு வர வேண்டிய பர்மனன்ட் ஆர்டர் அவன் சொந்தக்கார பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்து, அந்த ஏழ பொண்ணு தம்பி தங்கச்சி எல்லாம் படிக்க வைக்க முடியாதுன்னு யாரும் இல்லாத போது எங்க ஆபீஸ்ல தான் கையாத்தின்னு தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்படிப்பட்ட அயோக்கிய எல்லாம் உயிரோட இருக்கணுமா ஜி? சொல்லுங்க ஜி. அதோ குஸ்ட் போதையில் உள்ளார நினைக்காதீங்க. நான் சொல்றதெல்லாம் சீரியஸ் மேட்ரு. எனக்கு இருந்த அவசரத்துக்கு ஒரு பேமானி பையன் கந்துபடி கடன் வாங்கிடுச்சு. மாசம் மாசம் நான் வாங்குற சம்பளம் வட்டி கட்ட பத்தலச்சு. ஒரு நாள் அவன் வட்டியும் கொடுக்க மாட்டேன், அசலியும் கொடுக்க மாட்டேன், வந்து பார்க்கவும் மாட்டேன். நானே பெரிய பூச்சாண்டி, எனக்கே பூச்சாண்டியா? லோன் வந்தனே அசல் அடிச்சிட்டேனே, இப்ப ஒடுங்க ப்ளீஸ்னே. இதான் கட்சி வார்னிங். கடைவன் நானே ரெண்டு நாள் உங்களை வந்து பாக்குறேனே. வந்துடுவே பத்திரமும் வந்துடணும். வட்டி கொடுக்க மாட்டேன். ஏய், வட்டியை குறிச்சு இதெல்லாம் வாங்கினிப்போ. இன்னைக்கு உன்னை துணியோட ஒட்டிக்கிறேன். வட்டி வரல மோன அம்மனமா ஓட விடுவேன்.